இளைஞர் தினத்தையொட்டி சுவாமி விவேகானந்தரின் கொள்கைகளை நாட்டின் இளைய சமுதாயத்தினர் பின்பற்ற வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் இன்று பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட அவர் ராமகிருஷ்ணா மடத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். சுவாமி விவேகானந்தரின் போதனைகளையும் கருத்துக்களையும் இளைஞர்கள் பரப்ப வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் இன்று ராமகிருஷ்ண மடம் சார்பில் நடைபெற்ற ஸ்ரீ ராமகிருஷ்ண விஜயம் மாத இதழின் நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று அவர் பேசினார். இளைஞர்கள் தினத்தையொட்டி சுவாமி விவேகானந்தரின் கொள்கைகளுக்கு இளைஞர்கள் தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். Today on this great occasion we must rededicate ourselves to the ethos, the values and teachings and preachings of Swami Vivekananda. That is the way forward for India, that is the way forward for the world as a human race. At this juncture, the timeless vision and teachings of Swami Vivekananda will continue to be the guidepost for our individual growth and collective advancement. இந்தியாவில் மட்டும்தான் அனைத்து மதங்களையும் ஏற்றுக்கொள்ளும் உரிமை உண்டு என்று தெரிவித்த அவர் இந்து மதத்தின் பல்வேறு முக்கிய அம்சங்களை எடுத்துரைத்தார். சுவாமி விவேகானந்தரின் போதனைகளில் முக்கியமானது மனிதாபிமானத்தை நோக்கிய பாரம்பரியமே இந்தியாவின் கலாச்சாரம் என்றும் அதனையே அவர் தமது கருத்துக்களில் தீவிரமாக தெரிவித்தார் என்றும் வெங்கையா நாயுடு கூறினார். இன்று ஒட்டுமொத்த உலக நாடுகளும் இந்தியாவின் முன்னேற்றத்தை நோக்கியுள்ளது என்றால் அதற்கு காரணம் மிகவும் பாரம்பரிய கலாச்சாரத்தையும் வரலாற்றையும் கொண்டுள்ளது நம் நாடு என்பதுதான் என்றும் அவர் மேலும் கூறினார். India is moving on an ambitious path to transform people's lives. We are on track to become a $5 trillion economy. There is a renewed interest in India world over. As a vice president, I have been going around different countries. There is a renewed enthusiasm and interest about India because India's culture, India's heritage, India's history, the world community likes it very much. இந்த நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், மாநில அமைச்சர் டி ஜெயக்குமார், அமைச்சர் பாண்டியராஜன், சென்னை ராமகிருஷ்ண மடத்தின் நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக ராமகிருஷ்ண மடம் சார்பில் நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு வெங்கையா நாயுடு பரிசுகளை வழங்கினார்.